அதாவது எனக்கு வந்து அரசின் மீது ஒரு நம்பிக்கை இல்லை. அப்போ தமிழகத்தை பொறுத்தளவில் இவர்கள் ரெண்டு பேருமே ஒரு கேம் ஆடுறாங்க. இஸ்லாமிய சிறைவா இஸ்லாமிய மக்களினால் ஓட்டை வாங்குறது, ஆனால் அவங்களுக்காக எதையும் செய்கிறதில்லை. அப்போ இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை செய்வேன் தான் திமுக வந்து சொல்லி ஓட்டு வாங்கியது, ஆனால் இன்றைக்கி வந்து விடுதலை செய்யலை. நீங்கள் வந்து இதை வந்து 25 ஆண்டுகள் தண்டனையாக மாற்றி இன்க்ளூடிங் ரிமிஷன் அப்படின்னு ஒரு வார்த்தையை நீங்கள் போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக யாரெல்லாம் 25 ஆண்டுகள் ரிமிஷனோட ரிமிஷன்னா எப்படின்னா மாறிடும். மாறினதோட பின்னாடி இப்போ ஒருத்தர் வந்து ஆண்டு தண்டனையாக வந்துட்டாங்கன்னா ஆயுள் தண்டனைனா நம்ம என்னைக்கு ரிலீஸ் ஆவோன்னு தெரியாத ஒரு நிலை இருக்கும். ஆண்டு தண்டனைனா 30 வருஷமா 40 வருஷம்னாலும் இந்த வருஷத்தில் இந்த தேதியில் நம்ம ரிலீஸ் ஆவோன்ற அந்த நம்பிக்கையோடு அவன் ஜெயிலில் காலத்தை கடத்துவான். மற்றவர்களெல்லாம் வந்து ஆயுள் தண்டனை தானே பெற்றாங்க, அவர்களை எப்படி நீங்கள் விடுதலை பண்ணீங்க 7 வருஷத்தில்? அவங்கள 10 வருஷத்தில் விடுதலை பண்ணீங்க இல்லையா? இதே கோவை குண்டுவெடிப்பு வழக்கில் 2010 கிட்டத்தட்ட 10 பேரை தமிழக அரசு வந்து அவர்களுடைய தண்டனையை குறைத்து 13 ஆண்டுகள் தண்டனை வழங்கப்பட்ட நபர்களுக்கு அவர்களுடைய தண்டனையை குறைத்து கலைஞர் அரசு விடுதலை செய்தது. புரியுதுங்களா? இதே வழக்கில் உள்ளவங்கள தண்டனையை குறைத்து விடுதலை செய்தது. 13 பேரை விடுதலை செஞ்சீங்க. இப்போ இதில் இவங்களை விடுதலை செய்கிறதுல உங்களுக்கு என்ன தயக்கம்? கலைஞர் பண்ணியிருக்காரு, ஒரு எடுத்துக்காட்டாக பண்ணியிருக்கார் இல்லையா? இந்த இது வழக்கில் நீங்கள் வருஷ தண்டனையை மாற்றி விடுதலை பண்ணுங்கள். திமுக அரசு ஒன்று பிஜேபிக்கு பயந்து கொண்டு செய்கிறது அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிஜேபிக்கும் காங்கிரஸுக்காக நீங்கள் ஆட்சி நடத்தலை, சட்டத்தின்படி தான், அரசியலமைப்பு சட்டத்தின்படி தான் ஆட்சியை நடத்துறீங்க. அரசியலமைப்பு சட்டம் தான் உங்களுக்கு என்ன செஞ்சுருக்கு, இந்த முதலமைச்சர்ன்ற அதிகாரத்தையும் இந்த கேபினட்ன்ற அதிகாரத்தையும் கொடுத்தது யார்? இந்த அரசியலமைப்பு சட்டம் தான். நான் வந்து சட்டத்துறை அமைச்சரை வந்து குற்றம் சொல்கிறது காரணம், நீங்கள் வந்து நீங்கள் சட்டம் படிச்சிருக்கீங்க, இண்டிபெண்டாக திங்க் பண்ணி நீங்கள் நடவடிக்கை எடுக்கணுமே ஒழிய அதிகாரிகளுக்கு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸருக்கு பயந்துக்கிட்டு நீங்கள் வேலை செய்யக்கூடாது. கவர்னர் கையெழுத்து போட மறுக்கிறாருன்னா நீங்கள் எல்லாரையும் நீண்ட பரோலில் விடுங்க. உங்களுக்கு வந்து சஸ்பென்ஷன் ஆஃப் சென்டென்ஸ் ரூல் 40 அரசுக்கு அதிகாரம் இருக்குது. சார் வணக்கம். சார் வணக்கம். நல்லா இருக்கு. இஸ்லாமிய சிறைவாசிகளுடைய விடுதலை இன்னைக்கு பேசுபொருளாக மாறி இருக்கு. இதை இந்த விஷயத்தையே தொடர்ந்து பல வழக்குகள், பல சிறைவாசிகளுடைய உரிமைகளுக்காக பேசிய நபர் வழக்கறிஞர், இந்த விஷயத்தில் உங்களுடைய பார்வை என்ன? அரசின் அரசு கொடுத்துக்கக்கூடிய அரசு மீது உங்களுக்கு போக்கு இருக்கா? அதாவது எனக்கு வந்து அரசின் மீது ஒரு நம்பிக்கை இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதாவது முன்னால் இருந்த அதிமுக அரசாக இருந்தாலும் சரி, இப்போ இருக்கிற திமுக இருந்தாலும் சரி, திமுக இல்லை தமிழ்நாடு அரசுன்னு நம்ம சொல்ல முடியாது. தமிழ்நாடு அரசுன்னு நாளைக்கு வேறு ஒரு அரசு வரலாம், அந்த அரசு செய்யலாம். புரியுதுங்களா? அது அரசியல் கட்சிகளை பொறுத்து தான் அரசு. மத்தியில் யார் ஆட்சி செய்கிறாங்கன்ற அந்த அரசியல் கட்சிகளை பொறுத்து தான் அரசு. அப்போ தமிழகத்தை பொறுத்தளவில் இவர்கள் ரெண்டு பேருமே ஒரு கேம் ஆடுறாங்க. இஸ்லாமிய சிறைவா இஸ்லாமிய மக்களினால் ஓட்டை வாங்குறது, ஆனால் அவங்களுக்காக எதையும் செய்கிறதில்ல. அப்போ இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை செய்வேன்னு தான் திமுக வந்து சொல்லி ஓட்டு வாங்கியது, ஆனால் இன்றைக்கி வந்து விடுதலை செய்யலை. ஏன் விடுதலை செய்ய மறுக்கிறீங்க? நான் கேட்குறது, சட்டப்படி அரசியலமைப்பு சட்டம் 161 சிறைவாசிகளினுடைய தண்டனையை குறைக்க மாற்றி அமைக்க ரத்து செய்ய அரசியலமைப்பு சட்டத்தில் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒன்று, அந்த அதிகாரம் என்பது கவர்னருடைய அதிகாரம் அல்ல, கேபினட்டினுடைய அதிகாரம் அப்படின்றத மாரூராம் வழக்கில் உச்சநீதிமன்றம் 1980 சொல்லியிருக்காங்க. அதை அடிப்படையாக வச்சு தான் ராஜீவ்காந்தி வழக்கில் 7 தண்டனையை வந்து விடுதலை செய்யணும்னு தீர்மானம் போட்டு கவர்னருக்கு அனுப்பும்போது கவர்னர் நிறுத்தி வச்சதை வச்சு உச்சநீதிமன்றத்துக்கு போகும்போது உச்சநீதிமன்றம் என்ன சொல்லிச்சு, கேபினட் முடிவுக்கு கவர்னர் கட்டுப்பட்டவர், நீங்கள் வந்து ஃபைல் மேலே உட்கார்ந்துருக்க முடியுமா, கவர்னர் கேனாட் சிட் ஆன் தி ஃபைல்னு சொல்லி ரொம்ப கடுமையாக விமர்சனம் பண்ணாங்க உச்சநீதிமன்ற நீதிபதிகள். அப்படியும் கவர்னர் கேட்காத போது ஒரு கட்டத்தில் என்ன பண்ணாங்க, அவர்களுடைய பவரை பயன்படுத்தி விடுதலை செஞ்சாங்க. ஆக இங்கே என்ன வருதுன்னா, கேபினட்டினுடைய பவர் தான் இறுதியானது அப்படின்றது
இந்த இந்த நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டம் சொல்கிறது. அப்படி இருக்கிற ஆமாம் ஆமாம் ஸ்டேட் கேபினட்ன்றது ஸ்டேட்டோட கேபினட். அப்போ அதுதான் வந்து 161. அப்போ 161 நீங்கள் துணிஞ்சு நடவடிக்கை எடுக்கணும். நான் அதைத்தான் சொல்கிறேன், ஒன்று துணிஞ்சு நடவடிக்கை எடுங்க விடுதலை செய்கிறதுக்கு, இல்லையா நீங்கள் துணிஞ்சு இன்னொன்று நடவடிக்கை எடுக்கணும். இந்த தண்டனையை உங்களுக்கு விடுதலை செய்ய விருப்பம் இல்லை அப்படின்னா மொத்தமாக விடுதலை செய்ய விரும்பலாம். இவர்களுடைய ஆயுள் தண்டனையை ஆண்டு தண்டனையாக நீங்கள் வந்து என்ன செய்யலாம், மாற்றி அமைக்கிறதுக்கு உங்களுக்கு அரசியலமைப்பு சட்டத்தில் இடம் இருக்குது. 161 இடம் இருக்குது மாநில அரசுக்கு. அப்போ நீங்கள் வந்து இதை வந்து 25 ஆண்டுகள் தண்டனையாக மாற்றி இன்க்ளூடிங் ரிமிஷன் அப்படின்னு ஒரு வார்த்தையை நீங்கள் போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக யாரெல்லாம் 25 ஆண்டுகள் ரிமிஷனோட ரிமிஷன்னா எப்படின்னா மாறிடும். மாறினதோட பின்னாடி இப்போ ஒருத்தர் வந்து ஆண்டு தண்டனையாக வந்துட்டாங்கன்னா ஆயுள் தண்டனைனா நம்ம என்னைக்கு ரிலீஸ் ஆகும்னு தெரியாத ஒரு நிலை இருக்கும். ஆண்டு தண்டனைனா 30 வருஷமா 40 வருஷம்னாலும் இந்த வருஷத்தில் இந்த தேதியில் நம்ம ரிலீஸ் ஆவோன்ற அந்த நம்பிக்கையோடு அவன் ஜெயிலில் காலத்தை கடத்துவான். இப்போது பிரச்சனை என்ன, இத்தனை ஆண்டுகளாக நீங்கள் பாருங்கள், அண்ணா பிறந்த நாளை ஒட்டி 2001 ஆயுள் தண்டனை கைதிகளை விடுதலை பண்ணாங்க, 2006 பண்ணாங்க, 7 பண்ணாங்க, 8 பண்ணாங்க, 2018 பண்ணாங்க, 2020 பண்ணாங்க. இப்போ இவ்வளவெல்லாம் நீங்கள் பண்ணீங்கல்ல, எல்லாம் 10 ஆண்டு தண்டனை 7 ஆண்டு தண்டனை கழித்தவங்கெல்லாம் ரிலீஸ் பண்ணிவிட்டு இன்றைக்கி 25 ஆண்டுகள் தண்டனை கழித்தவங்களை விடமாட்டேன்னு சொல்கிறது என்ன நியாயம்? நம்ம கேட்குறது அதுதான், சட்டத்தின் முன் அனைவரும் சமம். நீங்கள் அரசியலமைப்பு சட்டத்தை நீங்கள் சொல்கிறதெல்லாம் அதுதான், சட்டத்தின் முன் அனைவரும் சமம், சட்டத்தின் பார்வையில் நாங்கள் வந்து சாதி மத இன பாகுபாடு காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன செய்கிறீங்க, முழுக்க முழுக்க மதத்தால் ஒரு பாகுபாடு காட்டுறீங்க. நீங்கள் மற்றவர்களெல்லாம் நான் கேட்குறேன், மற்றவர்களெல்லாம் வந்து ஆயுள் தண்டனை தானே பெற்றாங்க, அவர்களை எப்படி நீங்கள் விடுதலை பண்ணீங்க 7 வருஷத்தில்? அவங்கள 10 வருஷத்தில் விடுதலை பண்ணீங்க இல்லையா, எப்படி விடுதலை பண்ணீங்க? என்ன அது, நான் என்ன சொல்கிறேன்னா அதான் சொல்கிறேன், சட்டத்தின் பார்வையில் அனைவரும் சமம்னா நீங்கள் கண்டிப்பாக இவர்களை விடுதலை செஞ்சுருக்கணும், 10 ஆண்டில் விடுதலை செஞ்சுருக்கணும், அட்லீஸ்ட் 20 ஆண்டுகளில். ஏன்னா 94 தமிழக அரசு ஒரு அரசாணை போட்டிருக்கு, அதன்படி என்னென்னா எந்த வித குற்றம் செஞ்சாலும் சரி 20 ஆண்டுகளுக்கு மேலே ஒருத்தனை சிறையில் வச்சிருக்கவே கூடாது. ஏன்னா சிறைன்றது ஒரு சீர்திருத்த கூடம், ஒருத்தன் குற்றம் செய்கிறான் அவன் குற்றத்தை திருத்தணும், அவ்வளோதான், அந்த திரும்ப அவனை தூக்கில் போடுறதில்ல நம்ம சிஸ்டம். ஆ ஆமாம், அப்போ அவனை வந்து அவனை சீர்திருத்தம் பண்ணணும். இப்போ லைஃப்னா லைஃப் தான் கொடுத்தீங்க, சீர்திருத்தம் பண்ணீங்க, இப்போ வந்து பரோலில் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க, பரோலில் போயிட்டு வந்து திரும்பி வந்து சிறைக்கு முறையாக வர்றாங்க. அப்போ எல்லாருமே இந்த 20 ஆண்டு காலத்தில் திரும்பி ஒரு குடும்பத்தோடு வாழணும், இறுதி காலத்தில் தன் குடும்பத்தோடு வாழணுன்ற அந்த எண்ணத்தில் இருக்காங்க. இப்போ நான் ஒன்று சொல்கிறேன், திமுக அரசுக்கு இதே கோவை குண்டுவெடிப்பு வழக்கில் 2010 கிட்டத்தட்ட 10 பேரை தமிழக அரசு வந்து அவர்களுடைய தண்டனையை குறைத்து, 13 ஆண்டுகள் தண்டனை வழங்கப்பட்ட நபர்களுக்கு அவர்களுடைய தண்டனையை குறைத்து கலைஞர் அரசு விடுதலை செய்தது. புரியுதுங்களா, இதே வழக்கில் உள்ளவங்கள தண்டனையை குறைத்து விடுதலை செய்தது, 13 பேரை விடுதலை செஞ்சீங்க. இப்போ இதில் இவங்களை விடுதலை செய்கிறதுல உங்களுக்கு என்ன தயக்கம்? கலைஞர் பண்ணியிருக்காரு, ஒரு எடுத்துக்காட்டாக பண்ணியிருக்கார் இல்லையா, இந்த இது வழக்கில் நீங்கள் வருஷ தண்டனையை மாற்றி விடுதலை பண்ணுங்க. என்ன தயக்கம் உங்களுடைய பார்வை? எனக்கு தெரிஞ்சு திமுக அரசு ஒன்று பிஜேபிக்கு பயந்து கொண்டு செய்கிறது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதில் பயப்படணும்னு தேவையில்லை, நீங்கள் துணிஞ்சு செய்யலாம். என்னென்னா நீங்கள் தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்கீங்க, ரெண்டாவது சட்டப்படி செய்கிறீங்க. நீங்கள் வந்து பிஜேபிக்கும் காங்கிரஸுக்குக்காக நீங்கள் ஆட்சி நடத்தலை, சட்டத்தின்படி தான், அரசியலமைப்பு சட்டத்தின்படி தான் ஆட்சியை நடத்துகிறீங்க. அரசியலமைப்பு சட்டம் தான் உங்களுக்கு என்ன செஞ்சுருக்கு, இந்த முதலமைச்சர்ன்ற அதிகாரத்தையும் இந்த கேபினட்ன்ற அதிகாரத்தையும் கொடுத்தது யார்? இந்த அரசியலமைப்பு சட்டம் தான். கவர்னரே உங்களுக்கு கட்டுப்பட்டவர்னு சொன்னது யார்? அந்த அரசியலமைப்பு சட்டம் தான். அந்த அரசியலமைப்பு சட்டப்படி தான் நீங்கள் இந்த நாட்டை ஆள்றீங்க. அப்படி இருக்கிற பொழுது அந்த அரசியலமைப்பு சட்டம் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்குன்னா, சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதை நீங்கள் என்ன செய்யணும், நடைமுறைப்படுத்தணும்.
அப்போ தண்டனையை குறைக்கிறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் கொடுத்துருக்கு. நீங்கள் என்ன செய்யணும்? தண்டனையை குறைச்சி விடுதலை செய்யணும். ஒரு சிறைவாசி திருந்திருக்கானா திருந்தலையான்னு பார்க்குறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் கொடுத்துருக்கு. நீங்கள் திருந்தி இருந்தால் விடுதலை செய்யணும். நீ என்னன்னா மற்றவர்களெல்லாம் விடுதலை செய்வோம், இஸ்லாமிய சிறைவாசிகள்னால் விடுதலை செய்ய மாட்டான்னு சொல்கிறது ஒரு மிக மிக மோசமான மனித உரிமை மீறல். இதை வந்து வன்மையாக நாங்கள் சிறை கைதிகள் உரிமை மையம் சார்பாக கண்டிக்கிறோம். தமிழக அரசு விரைவாக மாரூராம் வழக்கில் சொன்ன தீர்ப்பின் அடிப்படையில் அதன் பின்பு தற்போது ராஜீவ்காந்தி வழக்கில் உள்ள 7 பேரையும் விடுதலை செய்வதற்கு அந்த தீர்ப்பைத்தான் உச்ச நீதிமன்றம் காரணமாக காட்டி விடுதலை செய்தது. ஆகவே அந்த தீர்ப்பின் அடிப்படையில் இஸ்லாமிய சிறைவாசிகள் அனைவரையும் கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு மேலே உள்ள அனைவரையும் எந்தவித பாகுபாடு பார்க்காமல் உடனடியாக விடுதலை செய்யணுன்றது கோரிக்கை வைக்கிறேன். சொன்னீங்க அவங்க பரவலில் போயிட்டு வர்றாங்க, காவலர்களுடைய உதவி இல்லாமல் போகிறாங்க, மனம் திருந்திருக்கிறாங்க, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அரசு தாக்கல் பண்ணிக்கக்கூடிய அந்த அஃபிடவிட்லாம் இவங்க இன்னும் சிறைக்குள்ளே வந்தபொழுது எந்த மனநிலையில் இருந்தாங்களோ அப்படியே தான் இருக்கிறாங்க. வெளியில் விட்டால் பிரச்சனைகள் வரும், லா அண்ட் ஆர்டர் சிக்கல் வரும் அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? இது என்னென்னா இதுக்கு காரணம் என்னென்னா ஒரு சிறைவாசி, ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேனே, இப்போ வந்து ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் ஒரு கேன்சரில் சீரியஸாக இருக்கார். நாம் சொல்கிறோம் அவர் வந்து சீரியஸாக இருக்கார், அவர் நாளைக்கே நாளை கழிச்சோ இறந்துருவார் அப்படின்னு அதிகாரிகள் என்ன செய்கிறான்? அதிகாரிகள் தான் முழுக்க முழுக்க இந்த அதிகாரிகள் சொல்கிறத அமைச்சர்கள் கேட்குறாங்க. நான் வந்து சட்டத்துறை அமைச்சரை வந்து குற்றம் சொல்கிறது காரணம், நீங்கள் வந்து நீங்கள் சட்டம் படிச்சிருக்கீங்க, இண்டிபெண்டாக திங்க் பண்ணி நீங்கள் நடவடிக்கை எடுக்கணுமே ஒழிய அதிகாரிகளுக்கு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸருக்கு பயந்துக்கிட்டு நீங்கள் வேலை செய்யக்கூடாது. நீங்கள் தான் ஓட்டு வாங்கி மக்களுக்கு வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு நீங்கள் வந்திருக்கீங்க. அவங்க வந்து சர்வன்ட் ஆஃப் தி பீப்புள், யார் ஐஏஎஸ் ஐபிஎஸ், அவங்களுக்கு மக்களை பற்றி கவலை இல்லை. அவன் அடினா அடிப்பான், இது பண்ணுவான், அது இல்லை. நீங்கள் தான் மக்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பில் மக்களோடு தொடர்பில் இருக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதி. நீங்கள் என்ன செய்யணும்? உங்களை தேர்ந்தெடுத்திருக்கதே மக்களுக்கு நன்மை செய்கிறதுக்கு தான். அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் தான் என்ன செய்யணும்? அதிகாரிகள் சொல்கிறதையெல்லாம் கேட்காம நீங்கள் இண்டிபெண்டாக திங்க் பண்ணி இது பண்ணணும். அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இவர்களையெல்லாம் விடக்கூடாதுன்னு ஒரு சொன்ன உடனே இவங்க பயந்துக்கிட்டு அவங்களையே அஃபிடவிட் போட சொல்கிறது. நான் கேட்குறேன், நான் எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன், இதே மாதிரி நாளைக்கு சாக போகிறவன்லாம் நல்லா இருக்கான்னு சொல்லி அஃபிடவிட் போடுவாங்க. அந்த அஃபிடவிட் போட்டு கோர்ட்டுக்கு வரும்போது அவன் செத்து போயிருப்பான். அப்போ அந்த அதிகாரிகள் பொறுப்பாக்குறதில்ல, அந்த அதிகாரிகளை பொறுப்பாக்குறதில்ல. நான் என்ன சொல்கிறேன்னா அந்த இது மாதிரியான அதிகாரிகளை கண்டிப்பாக வந்து என்ன செய்யணும்? பதவி நீக்கம் செய்யணும். ரொம்ப அதிகாரிகள் வந்து ஒரு முன் விடுதலையில் தலையிட்டு சிறை கைதிகளைனா அவன் ஜெயிலுக்குள்ளேயே இருந்து சாகணுன்ற அந்த மனநிலை இருக்கு பாருங்க. கண்டிப்பாக அது மாதிரி நான் என்ன சொல்கிறேன்னா இல்லை, கண்டிப்பாக அரசின் நாலேஜ் இல்லாமல் கொடுத்துருக்கவே மாட்டாங்கன்றது தான் என்னுடைய கருத்து. அப்போ ஆட்சியாளர்கள் உனக்கு நீங்கள் வந்து உங்களுடைய ஆட்சி என்பது உங்களுக்கு தேவையான அதிகாரிகளை தான் நீங்கள் போடுறீங்க, புரியுதுங்களா? உங்கள் அரசை ரன் பண்ணுறதுக்கு எவெல்லாம் உதவி செய்வானோ அவனை தான் போடுறீங்க. அப்படி இருக்கும்போது மாரூராம் வழக்கில் 1980 சொல்லியிருக்காங்க, கேபினெட் முடிவுக்கு கவர்னர் கட்டுப்பட்டவர்னு. ரெண்டாவது 161 பவர்ன்றது ஸ்டேட்டோட ஃபுல் பவர். 20 ஆண்டுகளுக்கு மேலே யாரையுமே சிறையில் வைக்கக்கூடாதுன்றது 94 தமிழ்நாடு அரசு எடுத்த பாலிசி. அப்படி இருக்கிற பட்சத்தில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக இவர்களை சிறையில் வைக்கிறதுன்றது ஒரு மிகப்பெரிய மனித உரிமை மீறல். ஆகவே நாங்கள் தமிழக அரசிடம் கேட்டுக்கொள்வதெல்லாம் இதே வழக்கில், அதை கோயம்புத்தூர் வழக்கில் கலைஞர் அவர்கள் எப்படி முன் விடுதலை செய்தாரோ, ஆண்டு தண்டனையாக இருந்தவர்களை விடுதலை செய்தாரோ, அதேபோல் நீங்கள் இவர்களை 161 பயன்படுத்தி விடுதலை செய்யுங்க. அப்படி இல்லைனா நீங்கள் வந்து அவர்களுடைய தண்டனையை ஆண்டு தண்டனையாக மாற்றுங்க. கவர்னர் கையெழுத்து போட மறுக்கிறாருனா நீங்கள் எல்லாரையும் நீண்ட பரோலில் விடுங்க. உங்களுக்கு வந்து சஸ்பென்ஷன் ஆஃப் சென்டென்ஸ் ரூல் 40 அரசுக்கு அதிகாரம் இருக்குது. ஒருத்தரை வந்து பெர்மனன்ட் பரோலில், லீவில், பெர்மனன்ட் லீவில் விடுறதுக்கு அரசுக்கு அதிகாரம் இருக்குது. உங்களுக்கு தெரியும் ராஜீவ்காந்திக்கு வழக்கில் நளினியும் பேரறிவாளனும் ரவிச்சந்திரனும் தொடர்ச்சியாக
விடுப்பில் இருந்தாங்க. உங்களுக்கு தெரியும் 3 மாதத்துக்கு ஒரு தரம் அவங்க லீவ் எக்ஸ்டென்ஷன் ஆகிக்கிட்டே இருந்துச்சு. அது மாதிரி நீங்கள் இவங்க எல்லாரையும் விட்டுட்டு எக்ஸ்டென்ஷன் பண்ணுங்கள், கவர்னர் கையெழுத்து போடுவார, நாங்கள் லீவ் கொடுக்குறோங்க, நாங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணுறோங்க அப்படின்னு சொல்லுங்கள். பார்ப்போம் அரசுடைய கொள்கை அதுவாக இருந்துச்சுன்னா ஆளுநருக்காக வெயிட் பண்ணாமல் அரசு கண்டிப்பாக. இவ்வளோ நேரம் உங்களுடைய கருத்துக்களை போய் இந்த மாதிரி ரொம்ப நன்றி.